சமீபத்தில் உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம் நேபாள நாட்டில் நிகழ்ந்த மிகப்பெரிய பூகம்பம். இச்சம்பவத்தில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. நேபாளம் நாட்டில் நிகழ்ந்த பூகம்பத்தின் பாதிப்பு இந்தியாவிலும் எதிரொலித்துள்ளது. இந்த பூகம்பத்தால் திரையுலகத்தைச் சேர்ந்த சிலரும் பாதிப்புக்குள்ளாகினர். தெலுங்கு நடிகர் விஜய் இந்த பூகம்பத்தில் பலியாகியிருக்கிறார். இந்த நிலையில் தனுஷ் மீண்டும் வேல்ராஜ் இயக்கம் புதிய படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தில் தனுஷ் ஜோடியாக எமி ஜாக்சன் நடிக்கிறார். இதன் படப்பிடிப்புகள் டார்ஜிலிங் பகுதியில் நடைபெற்று வருகிறது. பூகம்பம் நடந்த அன்று தனுஷ் எமி ஜாக்சன் உள்ளிட்ட படக்குழுவினர் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு டார்ஜிலிங்கில் உள்ள ஒரு ஓட்டலில் ஓய்வெடுத்துள்ளனர். அப்போது அங்கு நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதில் ஓட்டல் காட்டிடம் உள்ளிட்டவை லேசாக குலுங்கின. இதை உணர்ந்த தனுஷ் எமி ஜாக்சன் உள்ளிட்ட படக்குழுவினரோடு அந்த ஓட்டலில் தங்கியிருந்த அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டலை விட்டு வெளியே வந்தனர். பாடல் காட்சிகளை முடித்துவிட்டு தனுஷ் எமி ஜாக்சன் உள்ளிட்ட படக்குழு சென்னை திரும்பியிருக்கின்றனர்.